சால மிகுத்து பெயின். மயிலிறகு ஏற்றிய வண்டியே யானாலும் அந்த பண்டமும் அளவோடு ஏற்றாமல் அளவு கடந்து மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறியும். நுனி கொம்பர் ஏறினார் அகுது இறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும். ஒரு மரத்தின் நுனி கொம்பில் ஏறியவர் அதையும் கடந்து மேலும் ஏற முனைந்தால் அவருடைய உயிர்க்கு முடிவாக நேர்ந்துவிடும். ஆற்றின் அளவு அறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. தக்க வழியில் பிறர்க்கு கொடுக்கும் அளவு அறிந்து கொடுக்க வேண்டும். அதுவே பொருளை போற்றி வாழும் வழியாகும். ஆகு ஆறு அளவு இட்டிது ஆயினும் கேடு இல்லை போகு ஆறு அகலாக்கடை. பொருள் வரும் வழி வருவாய் சிறிதாக இருந்தாலும் போகும் வழி செலவு விரிவுபடாவிட்டால் அதனால் தீங்கு இல்லை. அளவு அறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றா கெடும். பொருளின் அளவு அறிந்து வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளமும் இருப்பது போல் தோன்றி இல்லாமல் மறைந்து கெட்டுவிடும். உழவரை தூக்காத ஒப்புரவு ஆண்மை வளவரை வல்லை கெடும். தனக்கு பொருள் உள்ள அளவை ஆராயாமல் மேற்கொள்ளும் ஒப்புரவினால் ஒருவனுடைய செல்வத்தின் அளவு விரைவில் கெடும். எப்போ ஒருவர் சேனல் நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த திடீர்னு பதட்டம் ஆகுதுல்லங்க, அப்போ என்ன பண்றதுன்னு நிறைய நேயர்கள் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஒரு கோபமான சூழ்நிலை வரும்போது டக்குன்னு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நிறைய நேயர்கள் கேட்டிருக்காங்க. இப்போ என்னதான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாலும் கூட திடீர்னு அந்த சிச்சுவேஷன் வந்துன்னு என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சார், இந்த பதட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் ஒன்னால இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் தரேன், ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தரேன் நாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம செஞ்சு வச்ச ப்ராக்டிஸ் அந்த கோபம் வர்றதுக்கு இந்த பதட்டப்படுறதுக்கு அதுலதான் நம்ம மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் சொல்ற சொல்யூஷன் நீங்க செஞ்சாலும் கூட நீங்க இதுக்கு முன்னாடி என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அந்த ப்ராக்டிஸ்ல இருந்து நீங்க மாத்தி இது வராம இருக்கிறக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி குப்பையை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம், திரும்பியும் குப்பையை போடுவோம், திரும்பி அதை சுத்தம் பண்ணுவோம். இப்படி நடந்துட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இந்த ஸ்ட்ரகிள்ல மாட்டிட்டு முடிச்சுட்டே இருப்பீங்க. அதனால எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த சரி பண்ணும் போது அந்த விஷயம் ஏன் உருவாச்சோ அதையும் நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நம்ம அதுல இருந்து தப்பிக்க முடியும். ஓகேங்களா? சோ நீங்க சில ஃபேமிலியில பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஹஸ்பண்ட் கிட்ட சில பிரச்சனைகள் நடந்துச்சு, மனைவி வந்து திடீர்னு கோபமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா இவங்க பதட்டப்பட்டு, பொதுவாகவே பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமா பேசுவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான டிசைன். ஆண்கள் வந்து அதிகமா பேச மாட்டாங்க, ஓகேங்களா, கம்மியா தான் பேசுவாங்க. இந்த பெண்கள் பேசுற அந்த தன்மையில படபட படபடன்னு வார்த்தைகளை கொட்டிடுறாங்க. கொட்டின உடனே ஆண்களுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிருது. கோபம் அதிகமாயி இதனால என்னது, இங்க இருந்து ஒரு ரிப்ளை வருது, இங்க இருந்து அதுக்கு ஒரு ரிப்ளை வருது, இப்படியே பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. இத கட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா, முதல்ல இது உருவானதுக்கு காரணமே நீங்க தான், புரிஞ்சுதுங்களா?
ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், இதை நீங்க உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஆப்போசிட்ல நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி நாங்க நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம் சரிங்களா. அந்த புரிதலுக்கு முதல்ல நீங்க வரணும். வந்ததுக்கு அப்புறம் சரி இது வந்துருச்சு, ஏற்கனவே நான் உருவாக்கி வச்சது இது வந்துருச்சு, நான் பண்ண பிராக்டிஸும் இந்த இடத்துல கோபம் வருது. அது வரும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஃப்ரண்டல் லோப், இதுக்கு பேர் ஃப்ரண்டல் லோப் வாங்க, இந்த இடத்த நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு, இந்த இடத்த யோசிச்சு இங்க ஸ்டாப் அப்படின்னு ஃபாஸ்டா ஒரு சிக்னல் கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்றது கேட்கும். அங்க உள்ளுக்குள்ள மைண்ட்ல ஓடிட்டு இருக்குல்லங்க ஏகப்பட்ட பேச்சு, அடுத்து இதை பேசு, அடுத்து இதை பேசு, நீ கீழே விழுந்துடாத, நீ தான் ஜெயிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் டப்புன்னு ஸ்டாப் ஆயிரும். சும்மா இருன்னு நீங்க சொல்லணும் தமிழ்ல. இங்கிலீஷ்ல ஸ்டாப்னு கண்ணை மூடிட்டு இந்த இடத்த சொல்லிட்டீங்கன்னா போதும். இது ஒண்ணு. இன்னொன்னு, மூச்சு நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸ்ஹேல் பண்ண, இப்படி காத்த வேகமா வெளியில விடணும். விடும் போது உங்க டென்ஷன் கோபம் இதெல்லாம் வெளியில போயிட்ட மாதிரி நீங்க விஷுவலைஸ் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டா நடக்கும், உடனே சடனா டவுன் ஆகும். இதை ஒரு 5 தடவை பண்ணுங்க. சில பேருக்கு ஒரே தடவையே ரிலாக்ஸ் ஆயிருவீங்க. ரிலாக்ஸ் ஆன உடனே ரிலாக்ஸ் ஆன வார்த்தைகள் தான் வாயில வெளியே வரும், அதை மட்டும்தான் அதை எடுத்து கொடுக்கும். உங்க கையில ஒரு சுத்தியில் இருக்கு, அந்த சுத்தியில கையில வச்சிருக்கும் போது அந்த சுத்தியில் எதுக்கு பிரயோகிப்போம், ஏதாவது ஒரு விஷயம் அடிக்கிறதுக்கு தானே. அப்ப அந்த அடிக்கிற ஆக்ஷன் தானே வரும். கோவம்னு ஒண்ணு உள்ள இருந்து எழும்பினதுக்கு அப்புறம் கோபத்துக்கு உண்டான வார்த்தைகள் மட்டும்தான் வெளியே வரும். சண்டை போடணும்னு நினைச்சிருந்தேன், சண்டை போடுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வெளியில வரும். அப்ப சூழ்நிலையும் அதுக்கு தகுந்த மாதிரிதான் அமையும். சங்கடம்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் சங்கடத்துக்கு உண்டான வார்த்தைகள் தான் வரும், சங்கடத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் தான் நடக்கும். புரிஞ்சுதுங்களா? சோ அந்த மாதிரி சமயத்துல நீங்க இது ஒரு டெக்னிக், ஒன்னு இந்த ஃப்ரண்டல் லோப்ல யோசிச்சு அங்க ஸ்டாப்னு சொல்லணும், இல்ல சும்மா இருன்னு சொல்லணும். இன்னொன்னு, மூச்சை நல்லா உள்ள எடுத்துட்டு ஃபாஸ்டா வேற வெளியில விடணும். விடும் போது சடனா டவுன் ஆகும் ஓகேங்களா. இன்னொரு விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்த ரிஸ்ட் லைன் இருக்குல்லங்க, இங்க இந்த மணிக்கட்டு கிட்ட ஒரு ரேகை தெரியும், அந்த ரேகையில இருந்து இந்த நடுவுல உங்க 3 விரல வச்சுக்கோங்க. 3 விரல் வச்சுட்டு இந்த 3வது விரல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல உங்க கட்டை விரல இப்படி வைக்க கூடாது, கட்டை விரல இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு 3 நிமிஷம் இப்படி பம்ப் பண்ணி விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த பதட்டமான சூழ்நிலை உடனே அப்படியே டவுன் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இதை நீங்க செஞ்சீங்கன்னா, இந்த பதட்டப்படுறது ஸ்டாப் ஆயிடுச்சுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பதட்டப்படும் போது உங்க மூளையில ஹைபோதலமஸ்னு ஒரு கிளாண்ட் இருக்கு, அந்த கிளாண்ட் பிக்யூட்டி கிளாண்டுக்கு சிக்னல் கொடுக்கும், இந்த நபர் இந்த விஷயத்த பார்த்து பயப்படுறாரு பதட்டப்படுறாருன்னு. அப்போ பிக்யூட்டி கிளாண்ட் ஸ்ட்ரெயிட்டா உள்ள கிட்னிக்கு மேல தொப்பி சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு, அட்ரீனல் கிளாண்ட். அந்த அட்ரீனல் கிளாண்டுக்கு சிக்னல் கொடுத்தனா அங்க இருந்து கார்டிசால்னு ஒரு சுரப்பி சுரக்கும். அது என்ன பண்ணும், நம்ம ரத்த ஓட்டத்துக்குலாம் சிக்னல் கொடுத்து, இருதயத்துக்கு சிக்னல் கொடுத்து, உங்க பாஸ் ஒரு பிரச்சனையில இருக்காரு அதனால உடனே இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும். ஒன்னு ஃபிளைட் ஆர் ஃபைட்டு மாதிரி, ஒன்னு ஏரோப்ளைன் மாதிரி பறந்துடணும், இல்ல அந்த இடத்துல நின்று அதை ஃபேஸ் பண்ணணுங்கிற சிக்னல் கொடுக்கும். அப்ப நீங்க எதுக்கு எப்படி பயிற்சி பண்ணிருக்கீங்களோ அது அந்த இடத்துல செயல்படும். இப்போ சண்டை போட்டு தானே அதிகமா பழகிருக்கீங்களா, அந்த இடத்துல நின்று சண்டை போடுறீங்க, பயந்துட்டு பதட்டப்பட்டு ஓடுற நபரா இருந்தா அந்த இடத்த விட்டு ஓடுவீங்க. இது நடக்கும் போது உங்க கை காலுக்கெல்லாம் ரத்த ஓட்டம், பிளட் ஃபாஸ்டா சப்ளை ஆகும், இந்த இருதயம் உங்களுக்கு ஃபாஸ்டா பம்ப் பண்ணி எல்லாம் சப்ளை பண்ணி விட்டேன்னா, இந்த இடத்துல ரத்த ஓட்டம் நடந்துட்டு நிறைய உறுப்புகளை பாதுகாத்துட்டு இருக்கு இல்லைங்க, அதோட செயல்பாடுலாம் அதெல்லாம் ஷட் டவுன் ஆயிரும். க்ரோத் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஷட் டவுன் ஆயிரும். ஷட் டவுன் ஆகி இந்த கை காலுக்கு போன ரத்தம் எல்லாம் திரும்பி அங்க வந்து சேர்றதுக்கு 7 நிமிஷம் ஆகும். இப்போ கடிகாரத்துல அந்த முள்ள 7 நிமிஷம் நீங்க புடிச்சு நிறுத்திடுறீங்க, அதுக்கப்புறம் விட்டதுக்கு அப்புறம் கரெக்ட் டைம் காட்டுமா, டைம் மாறும்ல, இங்கேயும் எல்லாமே மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், உடல் ரீதியா பிரச்சனையும் மன ரீதியா பிரச்சனையும் வரும். இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு முதல்ல அந்த பதட்டமான சூழ்நிலையை விட்டு நீங்க வெளியில் வரணும், ஃபோக்கஸை மாத்தணும். ஃபோக்கஸை மாத்துறதுக்கு இந்த விஷயம் எல்லாம் பண்ணுங்க, இந்த மெத்தட், இந்த 3 மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, மேஜிக் மாதிரி நடக்கும். மதிக்கிறோம் சொல்றான் உங்களுக்கு தெரியாது சார், ராணுவ
சமூகத்தில் வந்து டெலிவிஷன்லாம் வாங்கினா டாக்ஸே கிடையாது, ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் சார் டாக்ஸே கிடையாது சார். முட்டை அடுக்காம ராணுவத்துக்கு போய் சேருவேன். அவன் சொல்கிறான், இந்த மிலிட்ரி பீப்புளுக்கு சார் சரக்கு கூட ரொம்ப கம்மியான காசு கிடைக்கும் சார், மிலிட்ரி சரக்கு கம்மியாக கிடைக்கும் சார். சார் இன்னொருத்த கேட்குறான், இந்திய ராணுவத்தில் இருக்கிறான், எல்லாருமா போய் பாடலில் சேர்த்து போனான், அப்புறம் ஏன் அவனை கொண்டாடுறீங்க? தம்பி ஒன்று புரிஞ்சுக்கோ, அவன் எந்த யுத்தத்துக்கும் போக வேண்டாம், எந்த எல்லையில நிக்க வேண்டாம். எப்ப ராணுவத்துக்கு தயார்னு கையெழுத்து போட்டானா அப்பவே உயிரை வித்துட்டாங்க. இந்த உயிர் போனா போதுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க, அப்பதான் கையெழுத்து போடுவான். கூப்பிட்டா எங்க வேணாலும் போறான், எங்க வேணாலும் நிக்கிறான். அவன் கூப்பிட்டாங்களா செத்தாங்களான்லாம் கேட்காது, கையெழுத்து போடுறதான் தான் முக்கியம். நான் ராணுவத்துக்கு வர்றேன்னு கையெழுத்து போடுறான் பார், அன்னைக்கு அவன் என்ன முடிவு பண்றான், உயிர் போனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்றான். வாழ்க்கையில சார் ஆபத்துக்களை நேசிக்கணும், ஆபத்துல இருக்கிறதுக்குரிய தைரியம் இருந்தா தான் முன்னுக்கு வர முடியும். இப்ப சில பேர் என்ன, அந்த கம்ஃபர்ட் ஜோன், ஒரு வார்த்தை நீங்க படிச்சிருக்கலாம், ஒரு சிங்கத்தை நாசமாக்க வேண்டும் என்றால், ஒரு சிங்கமா இருக்குல்ல, அந்த சிங்கத்தை நாசமாக்க வேண்டும் என்றால் அதன் குகை வாசலில் தினந்தோறும் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டி வை. ஒண்ணு பண்ண வேணாம், அது வாசல்ல ஒரு ஆட்டுக்குட்டியை டெய்லி கட்டி வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துல எந்திரிச்சதுக்கு அப்புறம் வேர் இஸ் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்கும். ஒண்ணு காட்டுக்கு போகாது, கம்பீரமா தலையை சிமிக்காது, ஒண்ணும் பாடுபடாது, ஓடாது, ஏன்னா டெய்லி அதுக்கு அங்க கொடுத்துட்டீங்க நீங்க. இப்ப நான் இப்ப சொல்ற விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்படித்தான் எல்லா பெத்தவங்களும் பிள்ளைங்களை கெடுத்து வீணாக்குறோம். எல்லாத்தையும் முதலியே கொடுத்து 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 நான் அது முதலியே கொடுத்துறேன், பாதுகாப்பா கொடுத்துறேன், கவனமா கொடுத்துறேன். மிஸ்டேக், லெட் தம் சஃபர், போய் முட்டி மோதட்டும். சில பேர் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டியா, அந்த பென்சில் எடுத்துக்கிட்டியா, அந்த பேனோ எடுத்துக்கிட்டியா, ஏன் அப்புறம் ஸ்கூல்ல போய் இல்லேன்னு சொல்லி பெஞ்சில் நிக்காது, வெளியே நிக்காது, நிக்கட்டும். ரெண்டு தடவை கிளாஸ்ல அவமானப்பட்டுட்டான் வச்சுக்கோங்க, அப்புறம் அவனுக்கு வேண்டியதெல்லாம் அவனே பாத்துக்குவான். நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, 35 வயசுல வெளியில வந்து அவமானப்படுவான், 35 வயசுல வெளியில வந்து அவமானப்படுவான். இப்ப 3 வயசுல ஸ்கூல்ல அவமானப்பட்டுட்டான் அப்படின்னா அவனே அவனை பாதுகாக்கிற தைரியத்தோட வளருவான். நிறைய பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன், அந்த பேம்பரிங் எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகள் அப்படியே பொத்தி 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 தொடர்ந்து ஓஷ எழுதுவார். மழையில விளையாடணும்னு பையன் போனா மழையில போய் விளையாடாத, சளி வந்துடும். இதுக்கு ஓட்ஸோட பஞ்ச் தான் அருமை, சளி ஒன்றும் எய்ட்ஸ் அல்லவே, சளி ஒன்றும் எய்ட்ஸ் அல்லவே. ஏன் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறீர்கள்? சளி வருவது நல்லது, கரை நல்லதுன்னு பாருங்க, அது மாதிரி சளி நல்லது. ஏன் நீ நனைஞ்சு நனைஞ்சு எதிர்ப்பு சக்தி உடம்புல டெவலப் ஆகி நீ ஆரோக்கியமா இருப்ப, 5 வயசுலயும் 10 வயசுலயும் நடக்கலன்னா யூ டேக் இட் ஃப்ரம் மீ. திபெத் இருக்குல்ல, திபத்துல பிள்ளைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? திபத்துல பிள்ளைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த பச்சை தண்ணியில புள்ளைய அப்படியே முக்குவாங்க, பச்சை தண்ணியில அந்த புள்ளைய அப்படியே முக்குவாங்க, 10 தடவை முக்கி முக்கி எடுப்பாங்க. 10 தடவை முக்குனதுக்கு அப்புறமா எது உயிரோட வருதோ அதுதான் மிச்சம். எங்க திபத்துல அவங்களை கேட்கறாங்க, என்னங்க குழந்தைக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு வெந்நீர் வச்சு ஏதாவது அதை பண்ணக்கூடாதா, பச்சை தண்ணியில போய் இப்படி முக்குறீங்களே, கைகால் வரைச்சிக்காதா அப்படியும் குழந்தைய முக்குறீங்களே. அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் சொல்றாங்க, இதுல தப்பிச்சு வந்தாதான் திபத்துல வாழவே முடியும், நான் இங்க இதை காப்பாத்திட்டேன்னா வாழ்நாள் முழுக்க அது எங்களுக்கும் கஷ்டம் அதுக்கும் கஷ்டம். இந்த டெஸ்ட தப்பிச்ச பிள்ளைங்க இங்க இருந்தா போதும் திபத்துல, மற்றவங்க இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மை அந்த எதிர்ப்பு சக்தியோட பிறந்து வளர்ந்தாதான் அந்த மண்ணில் அதை காப்பாற்ற முடியும். எப்பவுமே குளிர் இருக்கும், எப்பவுமே பனி இருக்கும், அதை வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தைரியம் வேணும்னா பிறந்த குழந்தைய பச்சைத்தல்ல முக்கி முக்கி எடுக்கிறான். இங்க நாம அந்த குழந்தைய பொத்தி போத்தி பாதுகாத்து. நான் அமெரிக்கா போனேன், போர்ட்லேண்ட்லாம் போனேன், ரொம்ப பயங்கர குளிர் அன்பா இருந்தது. அங்கேயே அதை பார்த்துட்டு இங்கே வந்தால் இந்த கோயம்புத்தூர் குளிருக்கு சில பேர் தலையில கட்டிக்கிறான், கழுத்துல கட்டிக்கிறான், உள்ள கட்டிக்கிறான், பெரிய சொற்ற எடுத்து போட்டுக்கிறான். இது ஜுஜிபிய, அங்க ஐஸ்ல பனிமலையிலேயே விளையாடுற, இங்க நாம புள்ளிய முதல்ல குளிர் வரப்போகுது, மழை வரப்போகுது, பனி வரப்போகுது, எல்லாம் வானிலை அறிக்கை சொல்ற ரமணன் நாமதானா பிள்ளைக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா, வரப்போகுது வரப்போகுது வரப்போகுதுன்னு வரட்டும். லெட் தம் ஃபேஸ், ஆபத்திலேயே இரு. நான் சொல்ற வார்த்தை வெறும் வார்த்தை இல்லைங்க, பிள்ளைங்க வளரும் போதே அந்த தைரியம் இருக்கணும், ஆபத்திலேயே. இது ஒரு சுயசார்பு வாழ்க்கைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சுயசார்பு வாழ்க்கைன்னா நமக்கு நாமே வாழ்றது. உடனே அடுத்த கேள்வி, அப்ப இத்தனை நாளும் நமக்கு நாமே வாழலையான்னு கேட்டா வாழலிங்க, அது எப்படி அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்றேன்.
நான் வந்து கோயம்புத்தூர்ல செல்லபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஹவுசிங் யூனிட் அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்து வளர்ந்தவன். அங்கே வந்து ஒரு 1000 வீடு இருக்கும், வீட்டு வசதி வாரியம் சொல்லி குட்டி குட்டி வீடாக கட்டி குடிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வாழ்ந்தது. நானும் எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், தம்பி, நானும் 5 பேரும் வாழ்ந்தது ஒரு 10x8 ஒரு ரூமில் தான். லைனாக படுத்தா திரும்பி கூட படுக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்த நாம எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, ஊறுகாய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா நான் மளிகை கடைக்கு போனதான் ஞாபகம் இல்லை. ஒரு 4 வீடு தள்ளி 5 வீடு தள்ளி ஒரு அக்கா வீட்டில் ஊறுகாய் தயாரிப்பாங்க, நாங்கள் அங்கே தான் வாங்குவோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு சோப்பு வேணும்னா 7 வீடு தள்ளி ஒரு அண்ணன் சோப்பு தயாரிச்சுட்டு இருப்பார். எங்கள் சித்தப்பா வந்து சொட்டு நீளம் தயாரிப்பார், எனக்கு ஞாபகம் இருக்குங்க. எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு பாருங்கள், 1000 வீடு ஒரே இடத்துல கூட்டமாக இருக்குன்னா ஒரு 500 வீட்டில் 500 பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. அந்த பொருளாதாரம் நமக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்துச்சு. இந்த பொருளாதாரத்தை கார்ப்பரேட் கம்பெனிகள் இங்கே இருக்கும் பணத்திற்காக என்ன வேண்டாம் செய்யலாம் என்ற எண்ணமுடைய மனிதர்களின் உதவியுடன் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ சோப்பு தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்து எல்லாரும் சோப்பு தயாரிச்சுட்டு இது எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்களுக்கு, திடீர்னு ஒரு நாள் டிவியில திருப்பூர் அருகே வீட்டிலே சோப்பு தயாரிக்கும் பொழுது காஸ்டிக் சோடாவை சாப்பிட்டு ஒரு குழந்தைக்கு ஆபத்து அப்படின்னு காமிப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம், அதவே ஒரு 3 நாள் பேசுவாங்க. அப்புறம் லைனா 4 பேர் உட்காந்துட்டு இந்த விவாத மேடை வேற உதவாக்குற பசங்க உட்காந்து ஆச்சா போச்சான்லாம் பேசிட்டு, அதனால இனிமேல் வந்து யாருமே வீட்டில் சோப்பு தயாரிக்கக்கூடாது, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் சொல்லி யார் சொல்லுவா, சோப்பு தயாரிக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளால் ஏற்படுத்தப்படுற ஒரு சதி திட்டம் தான் இது போன்ற சம்பவங்கள். இப்படித்தான் ஒருவேளை உங்களுக்கு சில பேர்த்துக்கு இந்த முறை தான் புரிஞ்சிருக்கும், இதைத்தான் ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லதை கெட்டது என்றும் கெட்டதை நல்லது என்றும் ஊடகங்களும் அரசாங்கமும் நேரடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். நான் வெளியே இருக்கும் பொழுது எந்த டிவியும் என்னை பத்தி பேசவில்லை, வெளியே வந்த பிறகும் பேசவில்லை, உள்ளே இருக்கும் பொழுது மட்டும் பேசுவதற்கு எவ்வளவு தைரியம் அவர்களுக்கு, வீரர்கள். அப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள், இந்த ஊடகங்களும் இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு, மக்கள் வேறு அந்த அதிகாரம் வேறு என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். இப்படி நாம் பயன்படுத்தி கொண்டிருந்த நல்ல பொருள்களை ஒவ்வொன்றாக 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 சட்டம் போட்டு அதுக்கு ஒரு நிகழ்வை கொண்டு வந்து அதை ஊடகத்தில் பேசி பேப்பரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக 250 வருஷத்தில் நாம் பயன்படுத்திட்டு இருந்த 500 பொருள்களை கார்ப்பரேட் கம்பெனிகள் இப்பொழுது விற்று கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி டிவியில பேப்பர்ல கடையில வைக்கிற பொருள் இருக்கு இல்லையா, லைபாய், ஹமாம், ரெக்ஸோனா, பியர்ஸ், டவ், மேகனம் ஐஸ்கிரீம், கம்ஃபோர்ட், இப்படி நிறைய பொருள் எல்லாம் டிவியில பாக்குறீங்க இல்லைங்களா, எல்லா பொருளும் ஒரே முதலாளி. அந்த எல்லா பொருளையும் ஒரே முதலாளினா நாம யாரோ ஒருத்தர்கிட்ட தான் மாட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ அந்த பொருள்களிலே நம்ம வாங்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒன்று நமக்கு செலவு ஜாஸ்தி, ரெண்டு கெட்ட பொருளை கொடுக்குறான், மூணாவது அவன் நம்மளை ஆட்சி பண்ணுறான். நாமளே ஒரு பொருளை தயாரிச்சா முதல்ல நல்ல பொருள், ரெண்டாவது அதன் மூலியமாக வருமானம் நமக்கு. மீண்டும் சொல்கிறேன், கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒழிப்பதை விட அதை வாங்காமல் இருப்பதே சிறப்பு. பெப்சி கோகோ கோலா கம்பெனிய மூடு மூடுன்னு சொல்றதை விட குடிக்காம இருந்தா அவையே விற்கிறான். விற்கிறது நம்ம தான், சாப்பிட்றது நம்ம தான், அப்புறம் போராட்டம் பண்றது நம்ம தான். எனவே சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, இனிமேல் நாம எல்லாரும் பொருள்கள் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இப்போ செக் எண்ணெய் அப்படிங்கறது ஒரு 5 வருஷம் முன்னால பேச ஆரம்பிச்சு 5 வருஷத்துல தெருவுக்கு தெரு
செக்கன்னு, அது செக்கன்னையோ இல்லையோ அட்லீஸ்ட் செக்கன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்களா இல்லையா? அது வரைக்கும் சந்தோஷம். பொதுமக்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறோம், அவங்கள ஆட்சி செய்யறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அவனால எப்படி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ள அந்த செயல் இல்லை. அதனால இனிமேல் நம்ம எல்லாரும் சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிறது சோப்பு தயாரிக்கிறது, சீப்பு தயாரிக்கிறது, அது மட்டும் கிடையாது. உடம்புக்கு நோய் வந்தா மருந்து இல்லாம வாழ்றதும் ஒரு சுயசார்பு வாழ்க்கை தான். மனசுல டென்ஷன் வந்துச்சுன்னா இந்த சைக்காட்டிக் மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதும் ஒரு சுயசார்பு வாழ்க்கை தான். அன்பா வாழ்றது, சந்தோஷமா வாழ்றது, நமக்கு நாமே அந்த விவசாயங்கள் செய்துக்கிறது, விதைகளை ஒழுங்குபடுத்துறது. நீங்க நினைக்கிற மாதிரி பல பேர் சுயசார்பு வாழ்க்கைன்னா இந்த சோப்பு தயாரிக்கிறது என்ன இதே கணிச்சிருக்காங்க, அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம எல்லா இடத்துலையும் மாட்டிட்டு இருக்கிறோம், எல்லா இடத்துலேருந்து வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முடியும். யாராவது ஒரு நாள் ஒரு விதையை போட்டால் தானே ஒரு நாளைக்கு மரமாக மாறும். எல்லாரும் எடுத்து வந்தியே மரம் எங்கேன்னு கேட்குறாங்க. இன்று விதை விதைப்போம், கண்டிப்பாக அது மரமாக மாறும். எனவே எல்லா பொருளையும் நாமளே மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. இப்போ நம்ம சமுதாயத்தில் ஒரு கெட்ட ஒரு பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? என் பையன் என் பொண்ணு நல்லா படிக்கணும், சரி, பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், சரி, செட்டில் ஆயிடணும். இது ஒரு தவறான கருத்து. ஒரு கேள்வி, யாருடைய பையன் பொண்ணெல்லாம் செட்டில் ஆயிருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கே செட்டில் ஆயிருக்காங்க? பெங்களூர்ல, ஹைதராபாத்ல, சென்னையில ஐடி கம்பெனி செட்டில் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. செட்டில்மெண்ட்னா என்ன? ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம், ஓகேங்களா? 2 லட்சம் நல்லா படிச்சாச்சு, பெரிய கம்பெனிக்கு வேலையை போயாச்சு. 2 லட்சம் வேண்டாம், 1 லட்சம் சம்பளம், 2 லட்சம்னு வச்சுங்களேன். உங்க பேங்க்ல 2 லட்சம் சம்பளம், 3 மாசம் கிரெடிட் ஆனோன்னு 7 பேங்க்லேருந்து ஃபோன் வரும். கிரெடிட் கார்டு வாங்கலையா? ஹோம் லோன் வாங்கி தரேன். முதல்லாம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்போ அப்படியெல்லாம் இல்லை. உங்க மெயிலுக்கு ஒரு மெயில் வரும், இதை பிடிச்சி அம்சம்னா வீட்டுக்கு வந்துடும். சிலதெல்லாம் அமுச்சு விட்டுட்டு வேண்டாம்னா திருப்பி அனுப்பு. இப்படி நல்லா கவனிங்க, 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் வாங்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு தங்கச்சி இருக்கும், அது கல்யாணம் பண்ணணும். ஒரு தம்பி ஒருத்தர் உதவக்காரையாக இருப்போம், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்கணும். எப்படி வீட்டில் கொஞ்சம் கடன் இருக்கும், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இது வந்து ஒரு பேசிக் நீட் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? ஒரு காரு, அதுக்கு ஒரு 40 வருஷம் லோனு, ஒரு வீடு, அது ஒரு 150 வருஷம் லோனு. ஹோம் லோன்லாம் எடுத்து கட்டுறீங்களே, என்னைக்காவது பிரின்சிபல் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அது அப்படியே தான் இருக்கும். இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ரெஃபரன்ஸ் ரேட், FRR. புதுசாக வாங்குற லோனுக்கு 7.5 கொடுப்போம். நீங்கள் 7.5க்கு 10 வருஷம் முன்னால் வாங்கியிருப்பீங்க, இப்போ 15% இருக்கும். போய் கேட்டிங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான் அம்மா. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எடுக்கிறாங்க, அசல் குறைக்கிறது இல்லை. இப்படி லோனு, ஒரு ஹோம் லோனு, ஒரு காரு, அப்புறம் தங்கச்சி கல்யாணம், அப்புறம் தம்பி மச்சான் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ், செட்டில்டு. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போனோன்னு மேனேஜரு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார். தமிழில் திட்டுனா புரிஞ்சிடும்னு கெட்ட வார்த்தையில் இங்கிலீஷில் திட்டுவார். சர்னு கோபுரம் மூஞ்சிலே குத்தலாமான்னு தோணும். ஹோம் லோனு, கார் லோனு, கிரெடிட் கார்டு, ஓகே சார். இதுக்கு பேர் செட்டில் இல்லை, ஃபுல் லாக்குடு. செட்டில் தெரியுங்களா? இதே உங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போவார், 4,000 ரூபாய் வாடகைக்கு வீட்டில் இருப்பார், காரு கிடையாது, பஸ்ஸில் போயிட்டு இருப்பார். நாளை காலையில் எது நடந்தாலும், வெள்ளம் வந்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அடுத்து அவர் வாழ்வார். ஆனால் நாமெல்லாம் அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிற பேரில் லோன் வாங்கிட்டு லோ லோனு வாழ்க்கை ஃபுல்லாக லோனுக்காக வேலை செய்கிறதுக்கு பேர் செட்டில்மெண்ட் கிடையாது. எனவே நான் ஒன்று சொல்கிறேங்க,
உங்கள் குழந்தைக்கு இன்ஜினியரிங்கோ ஒரு ஐடியோ படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுதுன்னு எனக்காவது எழுதி பார்த்துருக்கீங்களா? பிறந்ததுலேருந்து மோண்டா பேண்டா கழி விட்டு ஆரம்பிச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காலேஜுக்கு அனுப்பிச்சு மொத்தமாக செலவு கணக்கு போட்டு பாருங்க, அது ஒரு ஹியூஜ் அமௌண்ட். அதை விட டைமிங் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்புறம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு 5 வருஷம் ஒரு படிக்க போகிறதுக்கு பொதுவாக எங்கிட்ட வந்து ஐடியா கேளுங்க, உங்கள் குழந்தைக்கு எதிரம் பண்ணணும் 5 வருஷத்தில் ஒரு பிராணி ஹீலிங், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு அக்குபஞ்சர், யோகா, அப்புறம் அங்கங்கே ஒரு சர்வராக வந்து ஒரு 2 மாதம் ஒரு ஹோட்டலில் போய் வேலை செய்ய சொல்லணும், இப்படி ஒரு 4 நாள் பிச்சு எடுக்க சொல்லணும், புரிய வைக்கணும், இப்படி எல்லாமே அதை கற்றுக் கொடுத்து 3 வருஷத்தில் நீ உண்மையை சொல்கிறீங்க, அந்த காலேஜுக்கு கொடுக்குற அந்த ஃபீஸை விட அந்த 3 வருஷத்தில் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை வேலைக்கு போகாது 1000 பேர்த்துக்கு வேலை கொடுக்கும். உங்கள் குழந்தை வேலை செய்ய வேண்டுமா இல்லை வேலை கொடுக்க வேண்டுமா? வேலை கொடுக்க வேண்டும் என்றால் அதுக்கு ட்ரைனிங் வேற, வேலை செய்யணும்னா அதுக்கு ட்ரைனிங் வேற. நாம் அனைவரும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வேலைக்கு போவதற்குத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த கார்ப்பரேட் கம்பெனியின் முதலாளி ஆவதற்கோ இல்லை நாம் ஒரு முதலாளி ஆவதற்கோ யாருமே முயற்சி செய்வதில்லை. இதுதான் சுயசார்பு வாழ்க்கை. இப்படி இனிமேல் எடுத்த உடனே மறுபடி மறுபடி சொல்றேங்க, எடுத்த உடனே எல்லாம் செய்ய சொல்லல, முதல்ல ஆரம்பிப்போம், நம்மளால முடிஞ்சது. இனிமேல் என்ன பண்ண போறோம், எல்லா பொருளையும் நாமளா எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றது அப்படிங்கறத முதல்ல கத்துக்கணும், செய்யக்கூட வேண்டாங்க. டெய்லி காலையில அப்பளம் சாப்பிடும் போது என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா, இந்த அப்பளத்துடைய ரா மெட்டீரியல் என்னன்னு? யோசிச்சு பார்த்ததே இல்லை, அப்பளம் அவ்வளோ. ஆமாங்க, சீரியஸா சொல்றேங்க, நமக்கு என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்றதே இல்லை, அதனாலதான் நம்ம இன்னும் அங்கேயே இருக்கிறோம். ரசம் சாப்பிடும் பொழுது ஒரு முறையாவது இந்த ரசத்தை எப்படி வைக்கிறதுன்னு நீங்க ஒன்று டெய்லி வைக்கலாம் வேண்டாம், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வைக்காம இருக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கணும். எந்த பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு உணவுப் பொருளோ எந்த ஒரு பயன்படுத்துகிற பொருளோ பார்க்கும் பொழுது அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாதான் நமக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு பச்சரிசிக்கு புழுங்கரிசிக்குமே யாருக்கும் வித்தியாசம் தெரியல. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், பச்சரிசிக்கு புழுங்கரிசிக்கு என்ன வித்தியாசம்? அவரு, அரிசி பச்சையாவா இருக்கும், நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிறாரு. அப்பளம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு கேட்டா அதெல்லாம் தெரியாது, கணக்கு போனா கிடைக்குது. ஏங்க நமக்கே தெரியாதப்போ குழந்தைக்கு எப்படிங்க தெரியும்? யாருக்கு ஒண்ணு தெரியலீங்க. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி மாய உலகத்துல நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வரணும்னா சுயசார்பு வாழ்க்கை அவசியம். அதுக்கு தாங்க இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் என்னன்னா, வீட்டில் பயன்படுத்தும் இந்த தரைய கழுவுற லிக்யூட்ல இருந்து, பாத்ரூம் கழுவுற லிக்யூட்ல இருந்து, கண்மை, சோப்பு, எல்லாமே எல்லா பொருளுங்க, ஒரு 50 பொருள் பக்கம் நாமளா வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்வை நீ நடத்துறோம். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. நான் மறுபடியும் சொல்றேங்க, இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இது சும்மா 50 பொருள் ஆரம்பிக்குது, இன்னும் 500 பொருளாக மாறணும். இது எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா தெரியணுங்க. அதுக்கு தாங்க இந்த கிளாஸ். இந்த கிளாஸ் என்னன்னா, வீட்டில் பயன்படுத்தும் இந்த தரைய கழுவுற லிக்யூட்ல இருந்து, பாத்ரூம் கழுவுற லிக்யூட்ல இருந்து, கண்மை, சோப்பு, எல்லாமே எல்லா பொருளுங்க, ஒரு 50 பொருள் பக்கம் நாமளா வீட்டில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஒரு செட்டப் ஏற்பாடு பண்ணி இந்த நிகழ்வை நீ நடத்துறோம். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. நான் மறுபடியும் சொல்றேங்க, இது ஒரு ஆரம்பம் மட்டுமே. இது சும்மா 50 பொருள் ஆரம்பிக்குது, இன்னும் 500 பொருளாக மாறணும். இது எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டா தெரியணுங்க. இப்ப வந்து அதிசயமா இருக்கு, என்னது குங்குமம் நம்மளே தயாரிக்கலாமா? இது ஒரு அதிசயமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான், ஆமா அது நாங்களே தயாரிப்போம் இல்லையா அப்படின்னு வரணும். சோப்பை தயாரிக்கிறது இட்லி சுடுறதை விட ரொம்ப ஈஸின்னு சொல்லலாம் இல்லைங்களா? தயாரிக்க முடிஞ்சதா இல்லையா? அப்போ சின்ன விஷயத்தை மறைச்சு நம்மகிட்ட எவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது ஒரு ஆரம்பம். இதோட அட்வான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, அட்வான்ஸ் கிளாஸ். இது வந்து ஆரம்ப கிளாஸ், அட்வான்ஸ் கிளாஸ். எல்லா பொருளும் விட்டு வைக்கிறது இல்லைங்க, எல்லாத்தையுமே நம்ம
மக்களுக்கு புரிய வைக்க போறோம். அதுக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்னன்னா, யாராருக்கெல்லாம் எந்தெந்த பொருள் எல்லாம் செய்ய தெரியுமோ எங்கிட்ட வந்து சொல்லணும். அவ்வளவாங்க, என் வாய் சும்மா இருக்காது, நான் அடுத்த நாள் உடைச்சிருவேன். எல்லாரும் ரகசியமா வச்சிருக்கிறோம் சின்ன சின்ன விஷயத்த. ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாட்டேங்கிறேன்னா சொன்ன தொழில் ரகசியம். அப்போ உங்களுக்கு சின்ன விஷயத்த ஒருத்தர் பிரியாணி செய்யறாருங்க, டேஸ்டா இருக்கு, போய் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்ப நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க மேல இருந்து? எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, எனக்கு கிடைக்கிற விஷயத்த சொல்லிட்டு நாள எம்டி ஆயிடுறேன். புதுசா வந்து இறங்குது, வச்சிருந்தீங்கன்னு அங்கேயே தான் இருக்கணும்.